இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ஒரு ஹெக்ஸகனல் பிளேட் ஹெச்பியில் சைட் ரெஸ்ட் ஆகியிருக்கும்போது எப்படி அந்த ப்ராப்ளம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான மெத்தட் மூலமாக. இந்த மெத்தடுக்கு நேம் என்ன அப்படின்னா ரைட் மெத்தட். இது நானாக வச்சுக்கிட்ட நேம் தான். ஸோ டோன்ட் சர்ச் எனிவேர். ஏன் ரைட் மெத்தட் அப்படிங்க மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ லெட் பி கெட் இன் டு த ப்ராப்ளம். எக்ஸ்டர்னல் பிளேட் ஆஃப் சைட் 20 mm ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் இட் சைட்ஸ். ஒரு சம்மை ரீட் பண்ணுறப்போ அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுத தெரியணும். நார்மலாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா தெர் ஆர் 4 மெயின் டேட்டாஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா த டேட்டா அபவுட் த பிளேன், அதாவது என்ன பிளேன் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெக்ஸகோனல் பிளேன், அதோட சைடு என்ன அப்படின்னா 20 mm. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன். இந்த ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா இட் வில் ஆன்சர் 2 க்வெஸ்டின்ஸ், வேர் த பிளேன் இஸ் ரெஸ்டிங் அண்ட் ஹவு இட் இஸ் ரெஸ்டிங். இந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் தர மாதிரி இருக்கும். எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா சம்மில் ஹெக்ஸகோனல் பிளேட் ஆஃப் 20 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. ஸோ எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன் மேலே ரெஸ்ட் ஆயிருக்கு. தென் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ், சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா எட்ஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு. சைட் ரெஸ்ட்டும் எட்ஜ் ரெஸ்ட்டும் என்னது தான், ஒன்று தான். இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங். ஸோ மேஜராக நமக்கு கார்னர் ரெஸ்ட்டா இல்லை சைடு ரெஸ்ட்டா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்க்கணும். தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா தேர்ட் டேட்டா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹரிசாண்டல் பிளேன் and fourth data relationship between vertical plane. So horizontal plane கூட என்ன ரிலேஷன்ல இருக்கு, vertical plane கூட என்ன ரிலேஷன்ல இருக்கு. So horizontal plane கூட பார்த்தோம் அப்படின்னா the surface of plate makes an angle of 30 degree. So horizontal plane கூட 30 degree inclination-உம் then vertical plane கூட 45 degree inclination-லையும் இந்த plane வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 டேட்டாஸ் தான் என்ன அப்படின்னா மேண்டேட்ரி டேட்டாஸ். இந்த டேட்டாஸை நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஒரு டயக்ராமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் ரைட் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து எப்படி அப்படின்னா நமக்கு சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரைட் சைடு ரைட் சைடாக வச்சு வச்சு தான் பண்ணுவோம், சரிங்களா. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸாக இருக்கட்டும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரெஸ்டிங் கண்டிஷன் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்க்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கும் சேம் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ரைட் மெத்தடுங்கிறது ரெண்டு ப்ராப்ளமுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ஷூட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக வந்து தப்பு இல்லாமல், அதாவது எஜ்ஜுனா கார்னர் இல்லாமல், இல்லை நம்ம வந்து ஃபைனலாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் எடுத்ததுக்கப்புறம் எஜ் ரெஸ்டிங் போல கார்னர் ரெஸ்டிங் மாறி போயிருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா அவாய்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீச் பண்ணலாம். லெட் மீ கெட் இன் டு தி சொல்யூஷன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து என்ன போட்டோம்னா செகண்ட் டேட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஹெக்ஸகன் பிளேனு 20 mm, அது நீங்கள் ட்ரா பண்ணணும். செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா எங்களோட ரெஸ்டிங் டேட்டா. இந்த ரெஸ்டிங் டேட்டா வச்சு தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா என்ன எப்படி வரையணும் அப்படிங்கறத முடிவு பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வேர் இட் ரெஸ்ட், எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெச்பியில ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய், மேல என்ன அப்படின்னா விபி, கீழே வந்து என்ன அப்படின்னா ஹெச்பி. எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெச்பி, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வேர் யூ ஆர் கோயிங் டு ட்ரா அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ல யூ ஆர் கோயிங் டு ட்ரா. ஸோ எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கோ அங்கேதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். செகண்ட், ஹவு இட் இஸ் ரெஸ்டிங், எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா எஜ் ரெஸ்ட் ஆயிருக்கு. எஜ் சைடு ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா. எஜ் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படி மீனிங் என்ன அப்படின்னா உன்னோட ஹெக்ஸகன் பிளேன்ல ஒரு எட்ஜை ரைட் சைடில் வச்சு ட்ரா பண்ணணும். அதாவது ஹெக்ஸகனை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம் ஹெக்ஸகனை, அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைடில் வர்றது என்ன அப்படின்னா கார்னர். ஸோ நீங்கள் கார்னர் ரெஸ்டிங் ஆனாதான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வர்றது என்ன அப்படின்னா எஜ். ஸோ ரைட் சைடில் எஜ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரைட் சைடில் எஜ் வந்தது அப்படின்னா எஜ் ரெஸ்டிங், ரைட் சைடில் கார்னர் வந்தது அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so we need to draw a hexagonal lamina like edge vandu eppadi irukano right side la vertical a irukano. sir hexagon eppadi draw pannu appo na first enna panikonga appo na there is a line length enna appo na 20 mm ku draw panikonga and name it like a and b.
உங்க ப்ரொடெக்டரை எடுத்துட்டு இங்க இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 120 degrees அண்ட் 20 mm லென்த்துக்கு டிரா பண்ணிக்கோங்க. தென் வி கேன் டிரா வெர்டிக்கல் லைன். தென் 20 mm எடுத்து இங்க ஒரு ஆர்க் அடிங்க. ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இன்னொரு 20 mm கிடைச்சிடும். தென் யு கேன் டிரா எ ஹரிசாண்டல் லைன், மறுபடியும் இங்கிருந்து என்ன பண்ணுங்க 20 mm ஒரு ஆர்க் அடிங்க, கிடைச்சிடும். தென் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கேருந்து 20 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க, அல்லது இதுக்கு நேராக தான் இருக்க போகுது. ஸோ யூ கேன் கம்ப்ளீட் த ஹெக்ஸகோனல் லேமினா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெக்ஸகோனல் லேமினா டிரா பண்ணணும். இது என்ன அப்படின்னா, இப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எட்ஜ் வந்து எங்கே வருது அப்படின்னா ரைட் சைடு வருது. ஸோ எட்ஜு ரைட் சைடு வர்றதுனால எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா எட்ஜ் ரைட் சைடு இருக்கணும். இதே கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கார்னர் ஏங்கிற கார்னர் வந்து ரைட் சைடில் வர மாதிரி ட்ரா பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம். அதில் என்ன இருக்கணும், எட்ஜ் வந்து ரைட் சைடில் இருக்கணும். இது என்ன அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம். இதுல வந்து என்ன இருக்கணும், கார்னர் வந்து ரைட் சைட்ல இருக்க மாதிரி டிரா பண்ணிக்கணும். ஸோ ஐ ஹவ் ட்ரான் தட் அண்ட் டைமென்ஷன். தென் நேம் வைக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் அவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஏபிசிடி எப்பவுமே ஏ இந்த ரைட் சைடு வந்து ஏபினே வச்சுக்கோங்க. நேம் கொடுக்காத பட்சத்துல ஏபின்னு வச்சுக்கோங்க, நேம் ஆன்டி கிளாக் வைஸ்ல வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ் ஆஃப் தி ஹெக்ஸகன் வி ஹவ் டு டிரா தி ப்ரொஜெக்டார் லைன்ஸ். ப்ரொஜெக்டார் லைன்ஸ் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணி முடித்த உடனே உங்களோட எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனில் வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் இனிஷியலாக ட்ரா பண்ணியிருக்கிறது டாப் வியூ, சரிங்களா? மேலே ட்ரா பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நேம் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபில் உள்ள நேம் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா தெரியும், இந்த ஆஃபில் உள்ள நேம் எதுவுமே என்னது தெரியாது. ஸோ இது என்ன அப்படின்னா இன்விசிபிள், சரிங்களா? ஸோ எனக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா டி தெரியும், சி தெரியும், பி தெரியும். என்ன தெரியாது அப்படின்னா ஏ தெரியாது, எஃப் தெரியாது, தென் இ தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேம் வச்சுக்கலாம். ஸோ நேம் வச்சு முடிச்சாச்சு. ஸோ என்னோட சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் இதான் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன், சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட டேட்டாஸில் மொதல் ரெண்டு டேட்டாவை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா ஹெக்ஸகன் 20 mm ட்ரா பண்ணணும். செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா ரெஸ்டிங் டேட்டா ஹச்பியில் ரெஸ்ட் ஆகியிருக்கணும். தென் எட்ஜ் வந்து என்ன இருக்கணும், ரைட் சைடில் இருக்கணும். இதுதான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். இன்னும் நீங்கள் என்ன பண்ணல, பிளேனை வந்து இன்க்ளைண்டாக மாற்றவே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து 1/3 ஆஃப் மார்க்கை வந்து எடுத்துக்கலாம் அவுட் ஆஃப் 20. தென் ஆஃப்டர் தட் வாட் நீட் டு டூ இஸ் அதர் டூ டேட்டாஸ் ஆர் தேர், இன்க்ளைன் டு ஹச்பி அண்ட் இன்க்ளைன் டு விபி. இன்க்ளைன் டு ஹச்பி 30 degrees, இன்க்ளைன் டு விபி 45 degrees. யூ கேன் செக் தட் இன்க்ளைன் டு ஹச்பி என்ன அப்படின்னா 30 degrees, இன்க்ளைன் டு விபி 45 degrees. ஐ ஹவ் டேக்கன். ஸோ இதில் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, இதை செகண்ட் எடுத்துட்டீங்க. இப்போ ஆங்கிள் எடுக்கிறப்போ எந்த டேட்டாவை நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா உன்னோட லேமினா எங்க இருக்கும். லேமினா அப்படின்னா பிளேன், உன்னோட லேமினா ஆர் பிளேன் அது ஹச்பியில இருந்தது அப்படின்னா, ஹச்பியில இருந்தா ஹச்பி ஆங்கிள் தான் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஹச்பி ஆங்கிள் ஷுட் பி டேக்கன் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த ஆங்கிளை ஃபஸ்ட்டு எடுக்கிறங்கிறது தான் நீங்கள் வந்து தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. நீங்கள் விபி ஆங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட் ஆங்கிள் விபியை வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த சமமும் தப்பாயிரும். ஸோ எந்த ஆங்கிளை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா பிளேன் எந்த லேமினால இருக்கோ. ஸோ பிளேன் ஹச்பியில் இருக்கிறதுனால ஹச்பி ஆங்கிளை ஃபஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் பிளேன் வந்து விபி ரெஸ்டிங்காக இருந்து விபியில் இருந்தது அப்படின்னா விபி ஆங்கிள் ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ தேர்ட் எடுக்க வேண்டிய ஆங்கிள் என்ன அப்படின்னா ஹச்பி 30 degrees. ஸோ ஹச்பி 30 degrees எங்கே எடுப்பீங்க அப்படின்னா நார்மலாக இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதாவது ஹச்பியில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா ட்ரா இன் விபி ரீஜியன். விபி ரீஜியன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்பிக்கான டேட்டாவெலாம் ட்ரா பண்ணணும். எது விபி அப்படின்னா எக்ஸ்ஒய்க்கு மேலே விபி கீழே ஹச்பி.
இதுதான் என்ன அப்படின்னா விபி ரீஜியன். ஸோ விபி ரீஜியன்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹச்பிக்கான டேட்டாவை தான் ட்ராப் ஆகணும். இதே ஹச்பி ரீஜியன்ல விபிக்கான டேட்டாவை ட்ராப் ஆகணும் சரிங்களா. ஸோ விபி டேட்டாஸ் எங்க ட்ரா பண்ணணும் அப்படின்னா ட்ரா இன் ஹச்பி ரீஜியன். ஹச்பி ரீஜியன்ல விபியோட டேட்டாஸ் எல்லாம் ட்ராப் ஆகணும். ஸோ அப்படிதான் நமக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ என்ன விசிபிள் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கன் ட்ரா பண்ணிருப்பீங்க, ரெண்டாவது அதை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, மூணாவதாக என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைகிராமை ஹச்பி இன்க்ளினேஷன் 30 degrees என்ன பண்ணணும் ட்ரா பண்ணணும். ஸோ செகண்ட் டைகிராம் எந்த லென்த் இருக்கோ இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க, அதே லைனை என்ன பண்ணுங்க அப்படின்னா 30 degrees மார்க் பண்ணுங்க. இப்போ 30 degrees மார்க் பண்ணுறப்போ ரைட் சைடில் உள்ள எண்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ரா பண்ண போகிறது ரைட் சைட் மெத்தட், அதாவது ரெஸ்ட் ஆகக்கூடிய எட்ஜை வந்து ரைட் சைடு வச்சுருக்கோம். ஸோ இதான் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் எட்ஜ் அப்படிதானே, ரெஸ்டிங் எட்ஜை வந்து ரைட் சைடில் வச்சுருக்கோம். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணணும் ரைட் எண்டை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்டிங் பண்ணணும் சரிங்களா. ரைட் எண்டை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்டிங் பண்ணணும், இது மறந்துடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைனை அப்படியே எடுத்து 30 degrees ட்ரா பண்ணியாச்சு. ரைட் சைடில் உள்ள இந்த எண்ட் ஏபியை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் பண்ணியாச்சு. ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ் ஐ நீட் டு ட்ரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ். சிமிலர்லி ஐ நீட் டு ட்ரா லோக்கஸ் லைன் ஃப்ரம் ஆல் த கார்னர்ஸ். அதாவது உங்களோட ப்ரீவியஸ் சிம்பிள் ப்ரொஜெக்ஷனில் உள்ள டாப் வியூவில் இருந்து லோக்கஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். தென் தேர்ட் டயக்ராம், இப்போ நீங்கள் இன்க்ளைண்டாக ட்ரா பண்ண டயக்ராமில் இருந்து ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் டு மார்க் த பாயிண்ட் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஏ, ஏலேருந்து இந்த லைன் போகுது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏ, இங்கேருந்து என்ன வருது அப்படின்னா இந்த லைன் வருது. இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏ. சிமிலர்லி இங்கேருந்து எஃப் வருது அண்ட் மேலே இந்த இடத்துல எஃப் இருக்குது, இந்த எஃப் வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எஃப். இதே மாதிரி நமக்கு தேவையான 6 பாயிண்ட்டையும் பி அப்படின்னா பி வந்து இந்த இடத்துல வருது, இங்கேருந்து பி இங்கே வருது. ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ சிமிலர்லி வி ஹவ் டு மார்க் ஆல் த பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஐ நீட் டு கனெக்ட் இட். கனெக்ட் பண்ண அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஃபோர்த் டயக்ராம். அதாவது தேர்ட் டயக்ராம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்க்ளேஷன், இன்க்ளைன் டு ஹச்பி 30 degrees மேக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் வியூ இது, அதோட டாப் வியூ இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன், அதாவது எந்த ஆங்கிளும் இன்க்ளைன் பண்ணாமல் ப்ரொஜெக்ட் பண்ணது. இன்னும் என்ன அப்படின்னா ஹச்பி கூட 30 degrees மாற்றிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம 3 டேட், மொத்தம் 4 டேட்டா, 4 டேட்டெல்லாம் 4 முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஹெக்ஸகன் 20 அதை முடிச்சாச்சு, ரெண்டாவது ரெஸ்டிங் அந்த டேட்டாவை முடிச்சாச்சு, மூணாவது இன்க்ளைன் டு ஹச்பி என்ன அப்படின்னா 30 degrees அதுவும் ட்ரா பண்ணியாச்சு, நாலாவது இருக்க டேட்டா என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு விபி 45 degrees. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விபி டேட்டாவை எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா விபி டேட்டா ஷுட் பி ட்ரான் இன் ஹச்பி ரீஜியன். ஹச்பி ரீஜியனில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். எது ஹச்பி ரீஜியன் அப்படின்னா இதுதான் ஹச்பி ரீஜியன். ஸோ ஹச்பி ரீஜியனில் விபிக்கான டேட்டா 45 degrees நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸோ அதுவும் அப்படி தான், நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இப்படி ஒரு 45 degrees லைன் ட்ரா பண்ணியிருக்கலாம் சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ஒரு 45 degrees லைன் ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம் ரைட் சைடில் உள்ள எண்டு டச் ஆகிற மாதிரி, ரைட் எண்டு அது ரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் ட்ரா பண்ணுவோம். ரெண்டுமே ரைட்டு தான், பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்போவுமே ரைட் சைடில் உள்ள எண்டு டச் ஆகிற மாதிரியே பண்ணுங்க. ஸோ எந்த ப்ராப்ளமுக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் முடியும். லெஃப்ட் சைடில் டச் ஆகிற மாதிரி வேண்டாம், ரைட் சைடில் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணுங்க ட்ரா பண்ணுங்க. ஸோ ரைட் சைடில் டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணோம், செகண்ட் இதை ட்ரா பண்ணோம், செகண்டை தூக்கி இங்கே வச்சோம் தேர்டு. ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 degrees. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரா பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்தை தூக்கி இந்த பிளேஸில் வைக்கணும். எப்படி அப்படின்னா இன்க்ளைண்டு 45 degrees மேலே. ஸோ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இங்கே இனிஷியலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா லைன் இருந்தது. ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கம்ப்ரஸ்ட் ஹெக்ஸகன் இருக்குது சரிங்களா. ஸோ இதை நான் தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை வச்சு அதை கவர் பண்ணிக்கிறேன்.
ரெக்டாங்கிள் பாக்ஸை வச்சு கவர் பண்ணும்போது இந்த ஹெக்ஸகன்ல உள்ள 6 பாயிண்டும் இந்த ரெக்டாங்கிள் மேல சீட் ஆகிற மாதிரி இருக்கு. சீட் ஆகிற மாதிரி இருக்கா? ஓகே ஃபைன், சீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளோட வித் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்றேன், இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணி முடிச்சுட்டு அதே ரெக்டாங்கிளை தூக்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டிரா பண்றேன். சரிங்களா? டிரா பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், இந்த வெர்டிக்கல் எட்ஜ், அதாவது இதுதான் வந்து உன்னோட ரெஸ்டிங் எட்ஜ். இது என்னது? ரெஸ்டிங் எட்ஜ். ஏபி தான் எப்பவுமே ரெஸ்ட் எட்ஜ், ரைட் சைட்ல இருக்கும். அதை தூக்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த இடத்துல ஏபி வர மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ டிரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் வி ஹவ் டு மார்க் ஆல் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க, மெஷர் பண்ணி அந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏ, இது பி. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க, அதை இங்க மார்க் பண்ணுங்க. தென் சிங்கிறது சென்டர்ல இருக்கும், எஃப்ங்கிறது சென்டர்ல இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை மார்க் பண்ணிக்கலாம். தென் இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இ மார்க் பண்ணுங்க, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி டி மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் உள்ள இந்த 6 பாயிண்ட்டையுமே அகைன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் மேல ரீப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ நீட் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ். எல்லா 6 பாயிண்ட், ஆல் த 6 பாயிண்ட் வி நீட் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ். டிரா பண்ணி மேலே வரைக்கும் டிரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டயக்ராம்ல இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லோகஸ் லைன் டிரா பண்ணுறேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் சேம் ப்ரொசீஜர் வி நீட் டு ஃபாலோ. ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு, ஏ பாயிண்ட் அப்படி இப்படி வருது. இங்கே ஏ எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, ஏ பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா A1' இந்த A1 A2 மார்க் பண்ணிக்கோங்க, நேம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. A1 B1 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை ஏன்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். இதை ஏன்னு வச்சுட்டு இதை A1 வச்சு இதை A2 வைப்பாங்க சிலர். ஸோ அப்படி நேம் வச்சுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே ஏ வைக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, பட் நேமிங் டிஃப்ரெண்ட் காட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் செகண்ட் என்ன அப்படின்னா, பிங்கிற லைன் இங்கே வருது, இங்கேருந்து பி வருது. ஸோ திஸ் இஸ் B1' இந்த மாதிரி 6 பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 6 பாயிண்ட் கிடைக்குது. அந்த 6 பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் மார்க் பண்ணுறேன். ஏ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து என்ன அப்படின்னா A', இது வந்து B', இது சி, இங்கேருந்து சி, இது என்ன அப்படின்னா C', தென் டி அண்ட் டி, D', தென் இங்கே எஃப் இருக்கு, இந்த இடத்துல இங்கே எஃப் இருக்கு. ஸோ இது F', இ இங்கே இருக்கு, சிமிலர்லி இ இங்கேருந்து வந்துட்டு இருக்கு, இது என்ன அப்படின்னா E'. இந்த 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். இது இன்க்ளைன் டு HP 30 degreeக்கான டயக்ராம், இது இன்க்ளைன் டு VP 45 degreeக்கான டயக்ராம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபைனல் டயக்ராம் மட்டும் திக்காக ட்ரா பண்ணுவாங்க. இல்லைனா அப்படின்னா இந்த 6 டயக்ராமே என்ன பண்ணிக்கலாம், திக்காக ட்ரா பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ திஸ் ஹவு வி கேன் ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் பை யூசிங் ரைட் சைட் மெத்தட். ஸோ ரைட் சைட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை மட்டும் மறந்துக்கூடாது அப்படின்னா, நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் அதை ரைட் சைட் வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுவோம். ஒரு எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா எட்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு 1 இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிளேனை மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணுவீங்க, ரைட் சைடில் தான் வைப்பீங்க. ஸோ இது ரைட் சைடு 2. இது செகண்ட் டைம் வந்து நம்ம ரைட் சைடு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அகெயின் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க. தென் இது என்ன அப்படின்னா, தேர்டு டைம் ரெஸ்ட் ஆகிற எஜ்ஜை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரைட் சைடு யூஸ் பண்ணுவீங்க. ரைட் சைடு இது வந்து தேர்டு டைம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ மூணு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல் இந்த ரைட் சைடுங்கிறத வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்களா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ், எஜ் ரெஸ்டிங், கான்வர் ரெஸ்டிங்கில் எந்த இஷ்யூவோ இல்லை மிஸ்டேக்ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வராது. ஓகே, தேங்க்யூ.